YouTube தொடர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா கால் ஆன் 65 பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. செம்ம சூப்பரா அட்டகாசமா இருக்கும் இந்த டிஷ். நீங்க வந்து ஒன் டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு செய்யணும்னு தோணும். செம்ம அருமையா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்க எப்ப வேணாலும் இதை செஞ்சு சாப்பிடலாம். அருமையா இருக்கும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெண்டு பேக்கெட் காளான் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் ரொம்ப நேரம் அப்படியே தண்ணியிலேயே வச்சாலும் அது வந்து கொல கொலன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம கழுவிட்டு இப்படி நான் ஒரு ரெண்டு பேக்கெட் காளான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 65. அடுத்தது வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூனும் இது அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து 65 மசாலா இருந்தாலும் இதுக்கு போட்டுக்கலாம். அது இல்லாட்டினா பிரச்சனையே இல்லை. நீங்கள் இதை மட்டும் வச்சு செஞ்சீங்களாவே சூப்பர் அடிபடியாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ரெண்டாக போட்டுட்டா எல்லாம் இதில் போடுறது தானே போட்டுருவா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காளான் 65 வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்தது ரெட் சில்லி பவுடர் வந்து நல்ல ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்ல கார சாரமாக இருக்கும் இல்லைங்களா 65. அதனால் ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். அடுத்தது நல்ல நிறைய ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காளான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம வந்து இதை நல்லா பாருங்க கலந்தாச்சு. இந்த காளான் போட்டு பாருங்க கரெக்டாக அந்த மாவு அந்த இஞ்சி பூண்டு அந்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து காளான் 65 வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வச்சுட்டோம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி பொறிச்சு நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நம்மளுக்கு காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச காளான் வந்து நம்ம இப்போ போட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து காளான் வந்து ரெடியானவுன்னு நம்ம வந்து ரெடி எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து காளான் 65 நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த காரம் 65 எம் பொண்ணு பொரிச்சு கொடுத்தது சூப்பரா இருக்குது. இதையும் நீங்க உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். போதும் மகனே. அவே அங்க போறோம். இதுல வரமா? வரோம். இது நீங்க சாப்பிடுறவங்க இந்த மாதிரி 65 சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. Well, now I'm just going to run.